அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் இதை டெக்ஸ்ட் மட்டும் டைப் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அலைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜூம் டூல் செட். ஓகே, ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இது சென்டராக தேவை அப்படின்னா நான் இந்த ஃபாண்ட்டு இந்த கட்டம் இருக்குது இல்லைங்களா, இதையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணேன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். இதை நான் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னா அரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. இது உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமான சாஃப்ட்வேர் இதில் இருக்குது. நாம் ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரெண்டுமே அலைன் சென்டர் வெர்டிக்கலி இதை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்ம எந்த ஆப்ஜெக்டோடு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை அலைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ சென்டர் ஆகிடுச்சிங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மொதல் ஆப்ஜெக்ட், இது ரெண்டாவது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இதோடு போய் சென்டர் ஆகும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மொதல் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதை ரெண்டாவது ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணி அரேஞ்சில் போய்ட்டு அலைனில் போய்ட்டு சென்டர் கொடுக்குறேன். இந்த பக்கமும் அலைன் ஆகும், பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த கட்டத்தில் தான் அது அலைன் ஆகணும்னா இது முதல் இதுதான் இந்த இடத்துக்கு போகணுன்றதுனால இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்துருச்சிங்களா? ரெண்டாவது இந்த இடம் இது எனக்கு என்னவா தேவை அப்படின்னா கொஞ்சம் போல்டாக தேவை அப்படின்னா இங்கே போல்டு இருக்குது, போல்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இதுவும் சென்டர் தான். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறேன், வெறும் சி. அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்கட் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஷார்ட்கட்டு சி. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, சரி. இப்போது நான் கட்டம் ஒன்று போடுறேன், F6 ஷார்ட்கட்டு. பட் இருந்தாலும் கட்டத்தை அப்படியே எடுத்துக்கலாம். டூல் பாக்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. டக்குன்னு போட்டு அப்படியே ஒரு கட்டம் கரெக்டாக நீங்கள் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப் ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்னாப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா OMC செக் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வியூவில் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்னாப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஸ்னாப் 2 ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸ்னாப் 2 டாக்குமெண்ட் கிரியேட். இது ரெண்டுமே இந்த இடத்துல நம்ம ஆர்க் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கரெக்டாக நமக்கு இந்த இடத்துக்கு போனாலே வெளியே போதா உள்ளே வருதான்றது பாருங்கள், அந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக காட்டும். அது ஓகே. கண்ட்ரோலை பிடிச்சிட்டு கீழே கொண்டு வரோம் கொஞ்சம் ரைட்டாக. இப்போ பாருங்கள், ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சா? நான் இங்கேருந்து வெளியே அழகாக அதை செலக்ட் பண்ணால் ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஷார்ட்கட் எனக்கு தெரியும். அதாவது அலைன்மெண்ட்டில் முதல்ல சென்டர் சி பண்ணிட்டோம், இந்த பக்கம் சென்டர் ஆகிடுச்சு. இப்போ டாப் பாட்டம் அதே தான். இங்கே பாருங்கள், சென்டர் ஹரிசாண்டலி ஈ ஷார்ட்கட். ஓகே, கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கலர் நான் மாற்றுறேன். இதுக்கு என்ன கலர்னால் இது சாதாரண கலர் தானே. கலர்ஸை பார்த்தினா தனி வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் போய் கலரில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது. இங்கேருந்து என்னென்ன கலர் அது என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆட்களில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எந்த கலர்னால் இந்த கலர் லாஸ்ட்டில் இருக்கிற பிளாக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேர் இந்த கலரை மட்டும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் எங்கே பிரிண்ட் கொடுக்குறீங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போது நான் இது வந்து கொண்டு வந்துட்டு போட்டுட்டேன். ஆனால் இது உள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு பாருங்கள், அது மறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுவும் இதில் தானே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும். இப்போ இது மேலே இருக்குது, அது பாட்டமில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் போகிறோம், ஆர்டரில் பேக் டு பேக் ஒன்னு கொடுக்குற பாருங்க. கண்ட்ரோல் பேஜ் டவுன் ஷார்ட்கட்டு டு பேக் ஆஃப் பேஜ் கூட கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டுனா வெளியே கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் டைப் ஆகுதா? இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒயிட் கலர் கொடுத்துக்குங்க. முடிஞ்சது. ஓகே, இப்போது சீரியல் நம்பர் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் அதே மாதிரி தான் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணி சென்டர் ஆகிட்டோம். ரொம்ப கிட்டக்க இருக்கா? ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷேப் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷேப் டூல் நிறையத்துக்கு பயன்படுது. இதுவும் அதுக்கு ஒன்று அழகாக கீழே தேவையான அளவுக்கு நம்ம இறக்கிறோம். ஓகே, இது தேவைப்படும் இது தேவைப்படாதுன்னு நம்ம கட்டாயம் தெரியும். ஓகே, இதுக்கு நம்ம போட்டுட்டோம். ஜூம் டூல் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன். பிக் டூலில் இது எந்த டூல் இருந்தாலும் நம்ம பிக் டூல் மாறத்துக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் தான். இங்கேருந்து பாருங்கள், வெளியிலிருந்து செலக்ட் பண்ணி இது வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு வெறும் இ அது என்னென்னா ஈவனா இல்லை வெறும் பி வெறும் பாட்டமாக செலக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதுவுமே தொடாமல் அழகாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எதுக்காக அப்படின்னா இங்கே ஒரு கட்டத்தை நம்ம போட போகிறோம், அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த கட்டம் இருக்கும். இதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் எனக்கு தெரியும். அது மேலேயே டூப்ளிகேட் ஆகுனா வெறும் ப்ளஸ் தான். கிளிக் பண்ணோன்னா டூப்ளிகேட் ஒன்று ஆகிடுச்சு. அழகாக தூங்கினது இது வரைக்கும் போட்டு நான் பாருங்கள், இது வரைக்கும் தனியாக ஒரு கட்டம். அதே போல் இங்கேருந்து இவ்வளோ தொலைவுக்கு இந்த சுமிக்கு மேலே வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் எனக்கு எந்த கட்டம் வேணும் அப்படின்றனால நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஜூம் டூலில் அழகாக ஜூம் பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னொன்று வேணும், ஆனால் அதையும் நான் ப்ளஸ் எடுத்து பண்ணுறதை விட இன்னொரு ஈஸியான வழி ஒன்று இது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கோடு போடுறது. அதுக்கு ஷார்ட்கட்டாக ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நானே செக் பண்ணி தான் சொல்லணும். Okay, smart drawing tool. I mean, shortcut shift S. And shift S and I the younger girl card. Okay, click on the update Chuma drop on a live. Near away code on the room. Easier on coral alapoturium. Zoom to let the Nala paste control space bar in the Athala, which it nothing more. Zoom to let the Alaga mouses, Muna Pina, Nautana, Muna Pina Voro in the Athlatrimo. Paste பண்ணு இங்க பாருங்க அழகா இன்னும் கூட zoom tool தேவையா கண்ட்ரோல புடிச்சு ஜாமா zoom பண்ணுங்க ஓகே ஏன் zoom பண்ணனும் அப்படினா F4 அடிக்கிறேன் ஓகே ஏன் zoom பண்ணி பார்க்கணும் அப்படினா zoom பண்ணி பார்க்கிறது நல்லது இப்போ இது மூணுத்து இது வரைக்கும் அழகா செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே எவ்வளவு தேவையோ அவ்வளவு தளவு நாம தள்ளிடலாம் ஓகே இப்போ அதேதான் total balance இதெல்லாம் இங்க இருக்கு shape tool எடுக்குறோம் கொஞ்சம்டா அந்த கேப்பை fill பண்ணிக்கிறோம் control space bar அழகா தூக்கி வெச்சிட்டோம் இப்போ இந்த பக்கம் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே தான் shift S tool எடுத்துக்கறோம் கீழ் பக்கமா அழகா ஒன்னு வரையறோம் ஒன்னு வரைஞ்சாலே போதும் அத கரெக்ட்டா அலைன் பண்ணிட்டு அடுத்து நம்ம கொண்டு போய்லாம் zoom toolங்க ஓகே மவுஸ் பட்டனை கீழ தள்ளிட்டு அப்படியே கீழ கரெக்ட்டா இருக்கா ஓகே control space bar தேவையான அளவுக்கு இதையும் பண்ணிட்டோம் F4 zoom tool நிறைய zoom tool யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல அந்த serial நம்பர்னு இருக்கணும் அதுல நம்ம serial நம்பர் கொடுக்கல அதனால நம்ம serial நம்பருக்கு ஒரு இடம் விட்டுருவோம் Okay, quantity is very small, rate is very small, and the If you type serial number, type Yes, yeah. Yes number. Okay. Now, this is the plus button. Control is the plus button. Size plus button. Okay. பாருங்க எல்லாமே கொடுத்துட்டோமா என்னன்னா இருக்கு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டோம் இது தேவையானா நாம என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் இதுங்க சென்டர் இது எல்லாத்துக்குமே சென்டருங்க ஓகே இப்போ நான் இந்த மொத்தமா ஷிஃப்ட் புடிச்சு இதையும் செலக்ட் பண்ணிட்டு வெறும் E அடிக்கிறேன் ஓகே இது உள்ள மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடிச்சிட்டு வெறும் E எல்லாம் ஈவன் ஆயிடுச்சு அதே போல இங்க இங்க ஒரு கோட் வேணும் மேல அதனால shift புடிச்சு S கரெக்ட்டா அது ஓகே இப்போ சுமி ஸ்டுடியோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கீழ சின்னதா தான் இருக்கணும் 12 bold ஓகே நான் கையெழுத்து போறதுக்கு more info அப்படினு சும்மா நான் போடுறேன் ஒவ்வொரு பத்திரக்கும் பில் என்னென்ன தேவையோ அவங்கவங்க அதை போட்டுபாங்க நீங்க அதுக்கு தகுந்தபடி என்னவோ அதை பண்ணீங்க நம்ம சாதாரண டுட்டோரியல்ன்றதால நம்ம இத இப்படி பயன்படுத்துறோம் வெறும் Shape tool की त्याग ना लोग नोट व्यापार ना और बिल बुक हम करेक्टा प्लान बनता माँ ये लम्बी इधर कट्टा यम परफेक्टा इरुपुन ना नंबर है निगलों आधे पर नंबर है याना नंबी कितना वाल का इपो zoom tool इस्टे इपो इन दबाव को एक कट्टा रख बतिला इधर ना कोई तीन दतले नन पनीरा right click पनीरा नन okay full view पाक लंगला आधे अभी ना view लो पर या full view screen view पातेंगे अभी ना कट्टा इंतज़ार ஒரு பெர்ஃபெக்ட்டான பில் புக்க நாம ரெடி பண்ணிருக்கோம் கோரல்ரால இதே போல அடுத்து நிறைய ஸ்பீடா தான் இருக்கும் கிளாஸ் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அடுத்து கிளாஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க கூடவே அந்த bell பட்டனையும் click பண்ணுங்க Facebook லிங்க் Twitter லிங்க் எல்லாமே கீழ descriptionல இருக்கு நம்ம வெப்சைட்ல நிறைய விஷயங்களை போய் பார்த்துட்டு இருக்கோம் கலந்துக்குங்க நல்லா கத்துக்குங்க நன்றி வணக்கம்